மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களுக்கு கர்நாடகா ரத்னா அவார்ட் கொடுக்க போகிறதா கர்நாடக அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்காக நேற்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி பெங்களூரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கர்நாடக அரசு சார்பில். இந்த நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. புனித் வந்து கடவுளின் குழந்தை அப்படின்னு தலைவர் குறிப்பிட்டாங்க. மேலும் பேசும்போது எல்லாருமே சாதி மத பாகுபாடின்றி எல்லாரும் ஒட்டுக்காக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நான் வந்து எல்லாம் அல்ல ராஜராஜேஸ்வரி அல்லா ஜீசஸ் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக தான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க. தமிழர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து புனித் ராஜ்குமார் அவர்களுடைய அண்ணனான சிவராஜ்குமார் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. சிவராஜ்குமார் வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்ருக்கு. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகும்போது பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமாரோட அண்ணனான சிவராஜ்குமார் வந்து தலைவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஜூனியர் என்டிஆரும் கலந்துக்கிட்டாங்க. ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய கையை தலைவர் வந்து இறுக பற்றிட்டாங்க. அவரும் அப்படி நிகழ்ச்சியில் உறைஞ்சிட்டார். தலைவரோட அண்ணனான சத்யநாராயண ராவ் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவை சேர்ந்த நிறைய மந்திரிகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்தில் மழை பயங்கரமாக வந்தது, ஸோ அந்த மழைக்காக தலைவருக்கு கொடை பிடிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தலைவர் தனி விமானம் மூலமாக சென்னை கிளம்பும் போதும் பார்த்திங்கன்னா மழையாக தான் இருந்திருக்கு. தலைவர் வந்து அந்த மலையிலேயே விமானத்தை நோக்கி நடந்து போகிற ஒரு புகைப்படமும் வெளியாகிருக்கு. ஆன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி தலைவர் என்றைக்குமே சம மாஸ்தாங்க.